தஞ்சையை நோக்கி பயணப்படும் வந்தியத்தேவன். அவன் வழியில் பார்க்க நேரிடுவது ஒரு மூடு பல்லக்கினை. அந்த மூடு பல்லக்குக்குள்ள இருந்தது யாரு? வழக்கம் போல நம்ம இளவரசர் மதுராந்தக தேவர்தானா இல்ல வேற யாராவதா? அப்படி அவன் பார்க்கிற அந்த முகம் வந்தியத்தேவனை அப்படியே கதிகலங்க செய்து. அப்ப பார்த்தது யாரு? மேலும் பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் நரேஷன் பை புவி. வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஹிட் ஸ்ட்ரைட் இன்டு த வீடியோ. சாப்டர் 21. திரை சலசலத்தது. இப்போ தஞ்சையை நோக்கி சென்று கொண்டிருந்த நம்மளுடைய வந்தியத்தேவன் வந்து போயிட்டு இருக்கிறான் இல்லையா? அப்போ அவனுடைய மனசுல ரெண்டு கான்ட்ரடிக்டரியான தாட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்குதாமா. அது என்ன அப்படின்னா, தமிழகத்திலேயே வந்து சோழ நாடு பயங்கரமான ஒரு செழிப்பான ஒரு நாடாக இருக்குது அப்படிங்கிறத அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அதனுடைய அழகையும் அதனுடைய வளமையையும் அவன் நேரில் பார்க்கும்போது அவனுக்கு பலர் சொன்னது வந்து ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படின்னா, சோழ நாட்டை வளநாடு என்றும் சோழ மன்னனை வளவன் என்றும் கூறுவது எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு பெயர் அப்படின்னு நினச்சி அவன் ரொம்பவே ஆச்சரியத்தோடு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ அப்படி ஒரு மனசு சிந்திச்சாலும் இனி ஒரு மனசு, அதே நாட்டு மன்னனுக்கு பல அபாயங்கள்லாம் இப்போ வருது இல்லையா, அவரோட உடல்நிலை சரியில்லை, அவருக்கு எதிராக அடுத்தது பட்டம் கட்டுறது யாரு அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி வேற கிரியேட் ஆயிருக்கு, இப்படி உள்நாட்டு சதி அப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறனால அதுவும் ஒரு பக்கம் அவனோட மனசு வந்து சிந்திச்சுட்டே வந்துட்டு இருக்குதாமா. அப்போ அவன் வந்து யோசிக்கிறான், இந்த இடத்துல நம்மளுடைய டியூட்டி என்ன? ஒருவேளை வந்து நமக்கு ஆதித்ய கரிகாலன் வந்து ஓலையை தானே கொடுக்க சொல்லியிருக்காரு, ஸோ பேசாமல் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் போயிடுவோமா? அப்படி இல்லைனா இந்த ராஜாங்க காரியங்கள் இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளெல்லாம் நம்மளும் போய் மாட்டிக்கிறதா, சிக்கி தவிப்பதா அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் வந்துட்டுருக்கிறான். சிம்மாசனத்துக்கு அடுத்து யார் வந்தால் நமக்கு என்ன, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. அதே நேரம் அதே மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் இந்த சோழர்கள் வந்து நம்மளுடைய எதிரிகள் தான். நம்மளுடைய வானகோபாடி அப்படின்ற அந்த ராஜ்யம் இருக்கு இல்லையா, அது வந்து வந்தியத்தேவனுடைய ராஜ்யம். அதை வந்து நிர்மூலமாக்கியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழர்கள் வைத்தும்பர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டா நம்மளுடைய ராஜ்யத்தையே வந்து இல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஆதித்ய கரிகாலன் நம்மளை வந்து நல்ல பழகிறாரு, நம்மளுடைய இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த பழசை வந்து நான் விட்டுற முடியுமா? எப்படி பார்த்தாலும் இவங்க என்னுடைய பகைவர்கள் இல்லையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அதே நேரம் அவனோட இன்னொரு மனசு என்ன யோசிக்குது அப்படின்னா, இந்த ராஜாக்கள்லாம் வந்து பரம்பரை பரம்பரையா ஒரு நாடு இன்னொரு நாடு கூட சண்டை போடுறது வந்து ஒரு சாதாரணமா நடக்கிற விஷயம், அதுக்காக நம்ம வந்து அவங்க மேல ஒரு வெஞ்சன்ஸ் வைக்கிறது வந்து தப்பு அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுது. ஏன், நம்மளுடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ராஜாக்களே நல்ல நிலைமையில இருக்கும்போது பக்கத்துல இருக்க பல ராஜ்யத்து கூட சண்டை போட்டது இல்லையா, அதுல வந்து அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து இவங்க கைப்பற்றியது இல்லையா, அதை வந்து நம்ம இனியுமே மனசை வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அவன் முடிவெடுக்கிறான். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜாங்க காரியங்கள் இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல எல்லாம் வந்து கருணை அப்படிங்கறதே கூடாது, யாருமே யார் மேலையும் கருணையா இருக்க மாட்டாங்க. அந்த வகையில இந்த சோழ நாட்டு மன்னர்கள் வந்து இந்த கைப்பற்றிய நாடுகள் அப்புறம் எதிரி நாடுகள் தான் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கண்டிப்பா எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே பரவாயில்ல, எதிரிகளா இருந்தாலும் அவங்க வந்து நண்பர்களா வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிற ஒரு ராஜாக்களா இருப்பாங்க. ஏன், நம்மளுடைய சுந்தர சோழருடைய தந்தையான அரிஞ்சய சோழர் இருக்காரு இல்லையா, அவரு தன்னுடைய எதிரியான வைத்தும்பர் இருக்காரு இல்லையா, அவருடைய மகளை தானே கல்யாணம் பண்ணாரு, அதனாலதான நம்மளுடைய சுந்தர சோழருமே அவ்வளவு அழகா பிறந்தாரு, அவருக்கு பிறந்த அந்த மூன்று பிள்ளைகளுமே அழகில் மிகவும் சிறந்தவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படிங்கிற தாட் வரும்போது அந்த உள் மனசு இதெல்லாம் வந்து அவனுக்கு வெளி மனசுல என்னதான் அந்த தாட்ஸ் ஓடினாலும் அவனுடைய உள் மனசுல அந்த ஜோசியர் வீட்டுல அப்புறம் அந்த அரிசலாற்றங்கரையில அவன் மீட் பண்ண அந்த பெண்ணுடைய முகம் வந்து ஓடிட்டே இருக்கு. சுத்தி எந்த ஒரு அழகான விஷயத்தை அவன் பார்த்தா கூட அது வந்து அந்த பெண் கூட அவனை கம்பேர் பண்ண வைக்குது. ஒரு தாமரையை பார்த்தா அந்த பெண்ணுடைய முகம் வந்து அவனோட ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி அவன் நினைச்சிட்டே இருக்கும்போது, ஆஹா இவ்வளோ அழகான பெண்ணா, இப்படி நம்மளை வந்து எந்த ஒரு மங்கையும் நம்மளுடைய மனசை வந்து தலபப்படுத்தியதில்லையே, இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் இன்னொன்னும் யோசிக்கிறான். என்னன்னா, இந்த பெரியவங்க எல்லாம் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பெண்கள் பின்னாடி போறவங்க வந்து வாழ்க்கையில வந்து பெருசா சக்சஸ் ஆக மாட்டாங்க, அப்படி இந்த பெண்ணின் மோக வலையில சிக்கி நிறைய பேர் நாசமான கதைகள் வந்து நம்ம நிறைய கேட்டிருக்கோமே, ஏன் நம்மளுடைய பெரிய பழுவேட்டரையருக்கு வந்த நிலைமை என்ன, அவருமே வந்து அவருடைய அந்த இளைய ராணியுடைய அந்த மாய வலையில சிக்கிட்டு இப்படி ஊரெல்லாம் வந்து அவரோட பேர் வந்து இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த மூடு பல்லுக்கு அவனுக்கு ஞாபகம் வருது. ஆஹா, இந்த மக்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த மூடு பல்லக்குல அவர் யாரை உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாது இல்லையா, அதனால அவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்க. அப்ப
அப்போ அந்த மதுராந்தக தேவர் பற்றின நினைவும் அவனுக்கு அங்கே வருது. என்னடா இந்த மதுராந்தக தேவர் இப்படி மூடு பல்லக்கில் பெண் வேடம் அணிஞ்சிட்டு இப்படி சுற்றுறது வந்து ஒரு ஆண்மைக்கு அழகா, இப்படி இவர் வந்து ராஜ்யத்தை ஆள்றது வந்து எத்தனை காலம் இப்படியே அவரால் காப்பாற்ற முடியும் அந்த ராஜ்யத்தை, அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சுந்தர சோழருடைய ஞாபகமும் வருது. இந்த சுந்தர சோழர் எல்லா அதிகாரத்தையும் இந்த பழுவேட்டையர்கள் கையில் எதுக்கு கொடுத்தாங்க, ரெண்டு மணிமணியாக ரெண்டு புதல்வர்கள் இருக்காங்களே, அது மட்டும் இல்லாமல் நாடெல்லாம் அதிசயிக்கும் அளவுக்கு ஒரு அறிவு இருக்கிற ஒரு புத்திசாலியான ஒரு புதல்வி வச்சிருக்கும் போது சுந்தர சோழர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற தாட் அவன் மனசுல வரும்போது ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னா, அந்த மங்கை, அதாவது அந்த ஜோசியர் வீட்டில் பார்த்த அந்த பெண், அப்புறம் வந்து அரசலாற்றங்கரையிலையும் பார்த்த அந்த பெண் வந்து யாரா இருக்கும், அவளுடைய முகம் வந்து யாருடைய ஜாடையா இருக்கு, அப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மனசுல வந்து ஒருவேளை அவள் வந்து சுந்தர சோழருடைய மகளா இருப்பாளோ அப்படின்ற ஒரு தாட்டும் வருது. ஆனா அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னும் அவன் வந்து அவனைய சமாதானப்படுத்திக்கிறான். ஏன் அப்படின்னா, ஆதித்ய கரிகாலன் வந்து குந்தவை கிட்ட ஓலையை கொடுக்கும்படி கொடுத்திருக்கிறார் இல்லையா, அப்ப அந்த ஓலையை போய் குந்தவை கிட்ட ஒப்படைக்க போகும்போது நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு நான் அவளை போய் சந்திப்பேன், ஏன்னா ஜோசியர் வீட்டில் வந்து இவன் ஒரு காட்டுமிராண்டி மாதிரி நான் நடந்துக்கிட்டேனே, எந்த ஒரு டீசன்ஸையும் இல்லாமல் அப்படியே சண்டை போட்டுட்டு ஒரு சண்டைக்காரன் மாதிரி நான் பிஹேவ் பண்ணிட்டேனே, அவள் வந்து என்னை பற்றி என்ன நினைப்பாச்சா, என்ன மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலி, இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படிலாம் அவன் நினச்சிட்டு போயிட்டுருக்கிறான். இப்படியே பல பல தாட்ஸ் எல்லாம் அவன் மனசுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கு. அவனும் திருவையாறு அப்படிங்கிற இடத்த வந்து சேர்றான். அந்த திருவையாற்றின் மகிமை வந்து அவன் பல பல புலவர்கள் பல பாடல்களாக வர்ணித்த அதை வந்து அவனோட ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த வர்ணனையெல்லாம் எவ்வளோ உண்மை, இந்த ஊர் வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு அதை ரசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அவனுடைய தாட்ஸ் மெல்ல மெல்ல அந்த ஊருக்கு வருது. பழமையும் செழுமையும் கொண்டு அங்கங்கே வந்து இசை கருவிகள், ஆடல் பாடல் இது எல்லாமே ஒலிக்கும் சத்தம் வந்து அவன் காதில் வந்து கேட்குது. பரதநாட்டியம் ஆடுறாங்க, அந்த காலில் வந்து அந்த சலங்கையை பூட்டிட்டு அவங்க ஆடுற அந்த சப்தம், அதுக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் பாடுற அந்த மெட்டு, அந்த தாளம், இது எல்லாமே அவன் காதில் வந்து ரொம்பவே வியப்படைய செய்யுது. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு சரி ஒரு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு தஞ்சைக்கு கிளம்பி போகலாம் அப்படின்ற ஒரு தாட் வருது. ஏன்னா அந்த ஊர் வந்து அந்த அளவுக்கு டெம்ப்டிங்காக இருக்குது, அப்படியே இவன் தஞ்சைக்கு இன்றைக்கி அவசரப்பட்டு போனாலும் நம்ம நினச்சிட்டு வர காரியம் வந்து நடக்குமா, எப்படி அந்த கோட்டைக்குள்ளே போய் நம்ம மகாராஜாவை சந்திக்க முடியும், இதெல்லாம் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கே, சரி அதனால் நம்ம வந்து இங்கே ஒரு நைட் வந்து தங்கிட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குரூப்பாக ஒரு ஃபூட்மேன், அதாவது அந்த சோல்ஜர்ஸ் வராங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பல்லக்கு வருது. அந்த பல்லக்கில் வந்து பல்லக்குடைய திரை, அதாவது அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அது மேலே பனை மரத்தோட அந்த படம் வந்து வரைஞ்சிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இவனுக்கு கடம்பூரில் அவன் பார்த்தான் இல்லையா அந்த மூடு பல்லக்கு, ஸோ அதே பல்லக்கு தான் இங்கே வருது, பழுவேட்டையர்களுடைய பல்லக்கு தான் அது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்போ உள்ளே இருக்கிறது மதுராந்தக தேவரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அவனுக்கு சந்தேகமே வரலை, அது கண்டிப்பாக அவராக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு பின்னாடி பார்க்கும்போது பல்லக்கு பின்னாடி பெரிய பழுவேட்டரையர் வர்ற அறிகுறி ஒன்றுமே தெரியல. அப்போ அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் வந்து கடம்பூரில் வந்து தங்கிட்டாராக இருக்கும், ஒருவேளை அந்த பல்லக்கு வந்து தஞ்சைக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் வரும்போது அவன் அதை பார்த்துட்ருக்கிறான். அப்போ அது தஞ்சைக்கு போகிற அந்த வழியாக, அதாவது அந்த ரோடு வழியாக திரும்புகிறத பார்க்குறான். ஸோ அவங்க தஞ்சைக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறத இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தியத்தேவன் நம்ம திருவையாறில் வந்து இன்னைக்கு நைட்டு தங்கிடலாம், ராத்திரி பொழுது அங்கே கழிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தான் இல்லையா, அந்த தாட்டை மாற்றிட்டு நம்மளும் தஞ்சைக்கு போகலாம், இந்த பல்லக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது ஒருவேளை எங்கேயாவது வந்து அந்த பல்லக்கை தூக்கிட்டு வரவங்க கொஞ்சம் களைப்பாயி அந்த பல்லக்கை இறக்கி வச்சிட்டோ, இல்லை உள்ளே இருக்கிற மதுராந்தக தேவர் வந்து நான் வெளியில் வரேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இறங்கினார் அப்படின்னா நம்ம மதுராந்தக தேவரை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்படி அவரை மீட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி அந்த கோட்டைக்குள்ளே வர்றதுக்கு பெர்மிஷன் மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வாங்கினாதான் நாளைக்கு நம்ம மகாராஜாவை போய் சந்திக்க முடியும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம எப்படியாவது ஒரு சாமர்த்தியமாக பேசி தஞ்சை கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி ஏதாவது ஒன்று பெர்மிஷன் லெட்டரோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம அந்த இளவரசர் மதுராந்தக தேவரை பார்த்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அவன் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். அவங்களும் அந்த பல்லக்கு கீழே வைப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு இவனும் வந்துட்டே இருக்கான். ஆனா அவங்க எங்கேயுமே நிக்காம ஒரு வழியா அவங்க தஞ்சாவூருக்கே வந்து சேர்ந்துடுறாங்களாமா, ஏன்னா தூரத்துல அந்த தஞ்சாவூருடைய கோட்டை வந்து இவனோட கண்ணுக்கு தெரியுது. ஸோ இவன் என்ன யோசிக்கிறான்னா, இதுக்கும் மேல நம்ம வெயிட் பண்ணா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து உள்ள இருக்கிற அந்த பிரின்ஸ் மதுராந்தக தேவரை வந்து மீட் பண்ணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஆனா என்ன ஆகும்னு அதோடைய
எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது என்ன உயிர் மட்டும் போயிடும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவனே வந்து அவனை சமாதானப்படுத்திக்கிறான். நம்ம காரியத்தை எடுத்த காரியத்தை முடிக்காம உயிரை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்ல மெல்ல அந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் பக்கத்துல நெருங்கி வரான். அப்போ அந்த வீரர்களில் ஒருத்தன் வந்து நம்ம வந்தியத்தேவனை கவனிச்சிடறான். கவனிச்சுட்டுப்பா நானும் பார்த்துட்டே இருக்கேன், அங்கேருந்து பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் உங்களெல்லாம் பின்தொடரலை, நான் தஞ்சைக்கு போகிறேன், தஞ்சைக்கு போகிறதுக்கு இதுதானே வழி அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். அதுக்கு அவன் ஆமாம் இது தஞ்சை போகிற வழி தான், ஆனால் இதில் ரொம்பவும் முக்கியமானவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்ன உடனே வந்தியத்தேவனுக்கு கோவத்தோடு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நானும் ஒரு முக்கியமானவன் தான் அப்படின்ன உடனே, அப்படியா அப்போனா எங்களை தாண்டி நீ போக வேண்டியதானே, எதுக்கு பின்தொடர்ந்து வர அப்படின்ன உடனே, அதுக்கு நம்ம வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உங்களை பின்தொடர்ந்தெல்லாம் வரல, என்னுடைய குதிரை வந்து ரொம்பவே கலை இருக்கு, அதனால மெல்ல நடந்து வந்துட்டு இருக்கேன், இல்லைன்னா உங்களை முதுகெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு கேட்கிறான். இப்படி பேசிட்டு இருக்க அந்த கான்வர்சேஷன்லயே அவன் வந்து ஒரு ஐடியா பண்ணிடலாம் மைண்ட்ல. என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய குதிரை இருக்கு இல்லையா, அதை கால்களால ஒரு அழுத்து அழுத்துறான். அப்ப அது பாய்ந்து அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல அந்த குரூப் மேல வந்து இடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம என்ன பண்றான் அப்படின்னா, மகாராஜா மகாராஜா உங்களுடைய ஆட்கள் வந்து என் குதிரையை வந்து இடிக்கிறாங்க அப்படின்னு வேற சத்தம் போடுறான். அப்ப அந்த பல்லக்குல இருக்கிற அந்த திரை இருக்கு இல்லையா, அது சலசலக்குது, அதுக்குள்ள இருந்து ஒரு கை, ஒரு அழகான ஒரு கை வந்து வெளியில வருது, அந்த பல்லக்கினுடைய திரையும் அப்படியே திறக்கப்படுகிறது. அந்த பல்லக்குக்குள்ள இருந்தது யாரு, மதுராந்தக தேவர் தானா இல்ல வேற யாராவது, அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். சாப்டர் 22 வேளக்கார படை. இப்போ நம்ம வந்தியத்தேவன் ரொம்பவே ஸ்மார்ட்டாக ஐடியா பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணி அந்த இளவரசர் மதுராந்தக தேவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைச்சிக்கிட்டான் இல்லையா. அப்போது அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு இளவரசர் இல்லையா, அவர் முன்னாடி குதிரை மேலே நின்றுட்டே பேசுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குதிரை மேலேருந்து அவன் இறங்கிடுறான். இறங்கிட்டு ஓடி அந்த பல்லக்கு பக்கத்தில் போயிட்டு, இளவரசே இளவரசே பல்லக்கு சுமக்கும் ஆட்கள் அப்படின்னு ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அவன் ஆரம்பிக்கிறான். அந்த சமயம்தான் அந்த பல்லக்கில் இருக்கிற அந்த திரையை வந்து அந்த பொன்னிற கைகள், பல்லக்கில் யார் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்பவே அழகான ஒரு கை வந்து அந்த திரையை வந்து விளக்கியதுன்னு, அதே கை வந்து இந்த திரையும் விளக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த முகத்தை அவன் பார்த்த உடனே அவன் கண்கள் இருக்கு இல்லையா, கண் இமைகள் அதை மூடி மூடி திறக்கிறான். உத்து உத்து பார்க்கறான், அவனுடைய கண்கள் வந்து அப்படியே கூசுகின்றன. அதுக்குள்ள இருக்கிற அந்த முகத்தை பார்த்த உடனே அவனுடைய நாக்கு சுழன்று வார்த்தைகள்லாம் அப்படியே தடுமாறுகின்றன. அப்போ அவனும் இளவரசே இல்லை இளவரசி தேவி உங்கள் ஆட்கள் குதிரை அப்படின்னு என்னென்னமோ சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி உளறிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாமே ஏதோ ஒரு செகண்டில் நடந்தாலுமே அந்த ஒரு செகண்டில் அந்த பழுவூர் வீரர்கள்லாம் கையில் இருக்கிற அந்த வேல் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனை சுற்றி நின்றுறாங்க. அப்போ அவனுடைய கைகளும் தானாகவே தன்னுடைய அந்த வால் இருக்கு இல்லையா அது மேலே போகுது. ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் திரைக்குள் தெரிகிற அந்த மோகினி மாதிரி அழகு கொண்ட அந்த பெண்ணுடைய முகத்தில் இருந்து அவனுடைய கண்கள் வந்து விலகவே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. பார்க்குறவங்கள அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி தன் வசம் இழுத்து ஒரு கிட்டத்தட்ட பைத்தியமாக்குற அளவுக்கு இருக்கிற அந்த பெண்ணுடைய அழகு இருக்கக்கூடும் அப்படிங்கிறதே வந்தியத்தேவன் இதுவரைக்கும் யோசிச்சு பார்த்ததே கிடையாதாமா. அப்படியே திகைத்து போய் அவளை பார்த்துட்டே இருக்கும்போது நல்ல வேளையா அவனுடைய மூளையில ஒரே ஒரு நரம்பு மட்டும் உயிர் பெற்று அவனுக்கு ஒரு யோசனையை தந்துச்சு. அப்போ எப்படியோ பெருமுயற்சி செய்து தன்னுடைய தொண்டையெல்லாம் சரி பண்ணிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, மன்னிக்க வேண்டும், நீங்க வந்து பழுவூர் இளையராணி தானே அப்படின்னு கேட்கிறான். கேட்டுட்டு உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் இத்தனை தூரம் வந்தேன் அப்படின்னு அப்படியே பிளேட்டையும் திருப்பி போட்டுடுறான். அப்போ அவன் முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு புன்னகை தோன்றியது. அந்த சிரிப்பு வந்து அப்படியே ஒரு காந்த சக்தி மாதிரி நம்ம வீர வாலிபனை அப்படியே திக்கு முக்காட செய்தாமா, அந்த அளவுக்கு அவள் அழகாக சிரிக்கிறான். அந்த பெண் அங்கே சுற்றி இருக்கிற அந்த வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல பழுவூர் வீரர்கள், அவங்கள பார்த்து ஏதோ ஒரு சிக்னல் காமிக்கிறான். அப்போ அவங்களும் இவங்களை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு விலகி போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த வீரர்கள் விலகி போனதும் அவளுடைய கண் பார்வை வந்து இவன் வசம் திரும்புது. அப்போ அந்த பார்வை எப்படி இருக்குதாமா, இரண்டு வேல் முனைகளை கொண்டு இவனோட மார்பில் குத்துன மாதிரி, இவன் மார்பில் போய் பாய்ந்த மாதிரி இருந்ததா. ஆமாம் நான் பழுவூர் இளையராணிதான் அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்லும்போது அவளுடைய குரல் ஏதோ போதை பொருள் கலந்திருக்கிற மாதிரி நம்மளுடைய வந்தியத்தேவன் தலையை அப்படியே கிறுகிறுக்க செய்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலும் என்ன கேட்குறா அப்படின்னா, சற்று முன்னால் நீ ஏதோ சொன்னியே, ஏதோ முறையிட்டாயே, பல்லக்கை வந்து தூக்கி செல்லும் ஆட்கள் பற்றி ஏதோ சொன்னாயே அப்படின்னு அவன் மேலும் பேசும்போது அவளுடைய குரல் அப்படியே
பனாரஸ் பட்டு இருக்கு இல்லையா, அந்த பட்டுடைய மென்மையும் கள்ளின் போதையும் காட்டு தேனுடைய அந்த இனிப்பும் அப்புறம் அந்த கார்காலத்து மின்னல் இருக்கு இல்லையா அதுடைய ஜொலிப்பும் ஒரே பெண்ணுடைய குரல்ல சேர்ந்து ஒலிக்க முடியுமா, அந்த மாதிரி இருந்ததாமா அவளுடைய குரல் அப்படின்னு நம்ம கல்கி ரொம்பவே அழகா வர்ணிச்சிருக்காரு. அப்படியே எந்த ஒரு ரிப்ளைமே பண்ணாமல் மெஸ்பரைஸ் ஆகி நிற்கிற நம்ம வந்தியத்தேவன் கிட்ட மறுபடியும் அவள் கேட்குறா, பல்லக்கு கொண்டு வந்திருந்த அந்த ஆட்கள் வந்து உன்னுடைய குதிரை மேலே ஏதோ மோதினார்கள் என்று சொன்னாயே அப்படின்னு அவள் கொஞ்சம் பரிகாசமாக வந்து சர்காஸ்டிக்காக சிரிக்கிறான். அந்த சிரிப்பு வந்து ரொம்ப இவன் பண்ண அந்த வேடிக்கை இருக்கு இல்லையா அவளை பார்க்கறதுக்கு இவன் பண்ண இந்த எல்லா சேட்டைகள்லாம் வந்து அவள் ரசிக்கிற மாதிரி நம்ம வந்தியத்தேவனுக்கு தோணுச்சு. அதனால அவனுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு துணிச்சலும் வந்தது. அப்போ வந்தியத்தேவனும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் மகாராணி, இவர்கள் வந்து அப்படி தான் செஞ்சாங்க, பாருங்க என்னோட குதிரை அப்படியே மிரண்டு விட்டது அப்படின்னோடனே அவளும் லேசாக சிரித்த மாதிரியே என்ன சொல்கிறா அப்படின்னா, குதிரை மட்டும் மிரண்ட மாதிரி எனக்கு தெரியல, நீயும் மிரண்டு போன மாதிரி தான் இருக்கிற, ஏதாவது ஒரு துர்கையம்மன் கோயிலில் இருக்கிற பூசாரி கிட்ட போய் வேப்பிலையை அடிச்சுக்கொள், அப்போ உன்னுடைய பயம் வந்து அப்படியே போயிடும் அப்படின்னு அவ சொல்றான். கேட்ட நம்ம வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் துணிச்சல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வருது, அவனுமே கொஞ்சம் சிரிக்கிறான். அந்த இடத்துல அதை பார்த்தா நம்ம பழுவூர் ராணி இருக்கா இல்லையா அவளுடைய முகம் வந்து அப்படியே மாறிடுச்சு, அந்த சிரிப்பு அப்படியே போய் ஒரு கோபம் வந்து அவளோட முகத்தில் வந்து வெளிப்பட்டுச்சு. அதே கோபத்தோடு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வேடிக்கை அப்புறம் இருக்கட்டும், உண்மையை சொல்ல, எதுக்காக என்னுடைய பல்லக்கு நிறுத்தின அப்படின்னு அவன் கேட்ட உடனே, இதுக்கு முன்னாடி அவன் ஆல்ரெடி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, டக்குன்னு அந்த ஐடியா அவனோட மனசில் வந்தது. அதை வச்சு வந்தியத்தேவன் ஒரு ஆன்சர் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா, நந்தினி தேவி, ஆழ்வார்க்கடியான் அதாவது திருமலையப்பன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து உங்களை சந்திக்கபடி என்கிட்ட சொன்னான், அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்த பல்லக்கை வந்து நான் நிறுத்தினேன், என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவன் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, கல்லெறிந்து விட்டோம், இப்போ காய் விழுமா கனி விழுமா இல்லைன்னா அடி விழுமான்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகத்தோட அந்த நந்தினியுடைய முகத்தை ரொம்பவே கீனாக அவன் அப்சர்வ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ அவன் ஆச்சரியப்பட்ட மாதிரியே அவளுடைய புருவங்கள் வந்து அப்படியே நெரிந்து மேலே சென்றன. ஒரு ஆச்சரியத்தோட அதே நேரம் ஒரு பயத்தோட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி இது வந்து நடு சாலையில் வந்து நடு ரோட்டில் நின்று பேச வேண்டியது இல்லை, நாளைக்கு வந்து அரண்மனைக்கு வா, விபரமாக அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்தியத்தேவனுக்கு மனசுக்குள்ளே அப்பா நினைச்ச காரியம் வந்து கை கூடி வரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சியில், தேவி கோட்டைக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் நான் வர்றதுக்கு வந்து எனக்கு பெர்மிஷன் கிடைக்காதுல, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்ட உடனே நந்தினியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டு ஒரு பர்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, ஸோ அதை எடுத்து அதுக்குள்ளே திறந்து அவளுடைய ஒரு மோதிரம் மாதிரி ஒன்றை எடுத்து வந்தியத்தேவன் கையில் கொடுக்குறா. கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, இதை காட்டுனா போதும், கோட்டைக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் விடுவாங்க, இனிமேல் வந்து என்னை பின்தொடராதே அப்படின்னு ஒரு எச்சரிக்கையான ஒரு பேச்சோட அவன் அந்த பல்லக்குடைய திரையை மூடிடுறான். அப்போ வந்தியத்தேவன் குனிஞ்ச அந்த ரிங்கை வந்து பார்க்கும்போது அதில் பனை மரத்தோட அந்த எம்ப்ளம் வந்து பொறிச்சிருக்கிறத அவன் பார்க்குறான். பார்த்துட்டு நிமிந்து பார்க்குறான் வந்தியத்தேவன், அதுக்குள்ள அந்த பல்லக்கின் திரை வந்து மூடப்படுகிறது. அந்த ஆட்கள் வந்து அந்த பல்லக்கை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்தியத்தேவன் கிட்ட பேச்சு கொடுத்தான் இல்லையா அந்த பழுவூர் வீரனில் ஒருத்தன், அவன் மட்டும் நம்ம வந்தியத்தேவனை திரும்பி திரும்பி ஒரு மூணு தடவை பார்க்குறான். அப்போ இந்த ரியாலிட்டி வந்து அவன் மனசில் வந்து சிங்க் ஆகுறதுக்குள்ள அவனுடைய உள் மனசு அந்த பழுவூர் இளையராணியான நந்தினியுடைய முகத்தை வந்து நினைச்சிட்டே அவளையே சுற்றி சுற்றி வரு அவனுடைய மனம். இப்படி ஒரு சௌந்தரிய அழகியா புராண கதைகள்லாம் நம்ம இந்த ரம்பை, ஊர்வசி, மேனகை இவங்கெல்லாம் வந்து முற்றும் துறந்த இந்த முனிவர்களுடைய தவத்தை கூட கலங்கடிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு அழகு மிக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே, அந்த பழுவேட்டரையரும் இதே மாதிரி தான் இந்த மோகினியுடைய அழகில் மயங்கி அவளுடைய காலடியிலேயே ஒரு அடிமையாக இருக்கிறாரு போல. பாவம் அந்த கிழவர், இந்த ராணி லேசாக ஒரு புன்னகை புரிகிறதுக்கு அவர் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டே ஒரு வழியாக சூரியன் அஸ்தமிக்கும் அந்த சமயத்தில் தஞ்சையை வந்து அடைஞ்சிடறான். தஞ்சை நகரமும் அந்த கோட்டை வாசல் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த கடைகள் மக்கள் எல்லாமே அலையத் தொடங்கி அது ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான ஒரு நகரமாக இருக்குது. அப்போ அந்த மக்கள் கூட மக்களாக போய் அந்த நகரத்தை சுற்றி பார்க்கணும், அங்கே இருக்கிற அந்த கடைகள் எல்லாம் போய் நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஆர்வம் வந்து நம்ம வந்தியத்தேவனுக்கு வந்தாலும் முதல்ல நம்ம எடுத்த காரியத்தை முடிக்கலாம், அதுக்கப்புறம் ரொம்பவே சாவகாசமாக இந்த நகரத்தை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அவன் முடிவெடுக்கிறான். அப்போ பிரம்மா
பிரம்மாண்டமான அந்த கோட்டையுடைய வாசல் இருக்கு இல்லையா, அது வந்து கதவு மூடப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு வெளியில் இருக்கிற அந்த காவலாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மக்களும் ஏதோ ஒரு ஊர்வலம் வரப்போகுது, அதை பார்க்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரியே அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒதுங்கி அவங்க நின்றுட்டு இருக்கும்போது நம்ம வந்தியத்தேவன் வந்து யாருக்காக இவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கிறான். பக்கத்தில் அவனுக்கு நல்ல மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்களுடைய நறுமணம் வருது. திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு வாலிபன் நெத்தியில் பட்டையும் கழுத்தில் ருத்ராட்சம் போட்ட ஒரு வாலிபன் அந்த நின்றுட்டுருக்கான். ரெண்டு கையிலையுமே வந்து பூக்கூடை நிரம்பி வச்சுட்டு அவன் நின்றுட்டுருக்கான். அப்போ அவனை பார்த்து வந்து வந்தியத்தேவன் கேட்குறான், தம்பி இந்த வீரர்கள் இந்த மக்களை எதுக்காக ஒதுங்கி நிற்க சொல்கிறாங்க, ஏதாவது ஊர்வலம் ஏதாவது வருகிறதா அப்படின்னு கேட்ட உடனே அவனும் வந்தியத்தேவனை பார்த்துட்டு, நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து புதுசு மாதிரி தெரிகிறதே, எதுக்கும் வந்து குதிரையிலேருந்து இறங்கிட்டே நில்லுங்க அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே குதிரையிலேருந்து இறங்கி பேசினா நம்ம வந்தியத்தேவனுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு குதிரையிலேருந்து இறங்கிட்டு அந்த வாலிபனை பார்த்து, எதுக்குப்பா என்னை குதிரையிலேருந்து இறங்கி நிற்க சொன்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போது வேளக்காரப்படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு, அதாவது சுந்தர சோழர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து தரிசிச்சுட்டு அவங்க வந்து வெளியில் வரப்போகிறாங்க. நீ வந்து குதிரை மேலே இருக்கிறத பார்த்தா குதிரை மட்டும் இல்லை அவங்க ஆட்களை கூட தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளவு ஆபத்து பொல்லாதவங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே, அவங்கள பார்க்கறதுக்கா இத்தனை கூட்டமோ அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்ட உடனே, ஆமாம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு உடனே, அது எப்படி என்னோட குதிரையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, அப்படி போனால் அவங்கள சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா விடாமல் என்ன, அவர்கள் வைத்தது தான் இந்த நகரத்தில் சட்டம், பழுவேட்டையருடைய ஆட்கள் கூட வேளக்கார படை விஷயத்துல வந்து தலையிடுவதே கிடையாது, அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்கவங்க அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அந்த கோட்டையுடைய உள்புறத்துல இருந்து சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னா, முரசு கொட்டுற சத்தம், அப்ப பறைகள் அடிக்கும் சத்தம், அப்புறம் இந்த கொம்புகள் ஊதும் இந்த சத்தம் எல்லாமே அவனுக்கு வெளியில கேக்குது. பல நூறு வாழ்த்தொலிகளும் அவனுடைய காதுல வந்து கேக்குது. இந்த வேளக்கார படை வீரர்கள் வந்து ஒரு சாதாரணமான வீரர்கள் இல்லை அப்படிங்கறது வந்து நம்ம வந்தியத்தேவன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கான். அவங்க வந்து யார் அப்படின்னா, நம்ம ராஜாவுடைய மெய்காவலர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது சாதாரண பாடி கார்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னா, அரசருக்காக தங்கள் உயிரையே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்த ஒரு வீரர்கள் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேளக்கார படை வீரர்கள். அது மட்டும் இல்லை, அந்த விஷயத்துலேருந்து அவங்க தவறும் பட்சத்தில், அதாவது அரசருடைய உயிரை வந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால், தங்கள் தலையை தாங்களே வெட்டி பலியிடுவதாக துர்க்கை அம்மன் முன்னாடி சபதம் செய்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம வந்தியத்தேவனுக்கு தெரியும். அப்படி சபதம் எடுத்த அந்த மெய்காவலர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பிடம் இருப்பது சரிதானே அப்படின்னு அவனே அந்த இடத்துல யோசிச்சு மெச்சிக்கிறான். அந்த கோட்டையுடைய கதவுகள் வந்து படார்னு திறக்கப்படுகிறது. உள்ளிருந்து முதல்ல ரெண்டு குதிரை வீரர்கள் வந்து கையில் ஒரு செந்நிற கொடி, அதாவது ஒரு ரெட் கலரில் ஒரு ஃப்ளாகை பிடிச்ச மாதிரியே பறக்க விட்ட மாதிரியே அவங்க வெளியில் வராங்க. அந்த கொடியின் தோற்றமே பயங்கரமாக இருக்குதாமா. கொடி மேலே ஒரு புலியும் அந்த புலிக்கு கீழே ஒரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்துக்கு கீழே ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்து மேலே அந்த துண்டிக்கப்பட்ட தலையும் அந்த பலி வாளும் பக்கத்தில் கிடக்குதாமா. அதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கொடியாக அது இருக்குது. அப்போ அந்த வீரர்களை தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு புல் ஒன்று வருது. அது மேலே ரெண்டு ட்ரம்ஸ், அந்த வார் முழக்கத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அந்த ட்ரம்ஸ், அந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரம்ஸை வந்து அது மேலே கட்டி விட்டுருக்காங்க. ரிஷபத்து கூடவே ரெண்டு வீரர்கள் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க அந்த ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதை முழங்கியபடி அதில் தட்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சுமார் ஒரு 50 சோல்ஜர்ஸ் வந்து வர்றாங்க. அவங்க கையில் வந்து பறை, பெரும்பறை, தப்பட்டம் இது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அதை முழங்கிட்டே அவங்க வந்துட்டுருக்காங்க. 50 வீரர்கள் கையில் கொம்புகளை ஊதி வர கடைசியாக சுமார் 1000 வீரர்கள் வந்து பல வகை வாழ்த்தொலிகள் வந்து முழங்கியவாறே வராங்க. சொல்றாங்க அப்படின்னா, பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, சுந்தர சோழ மன்னன் வாழ்க, தஞ்சையர் கோன் வாழ்க, வீரபாண்டியனை சிரமிறக்கிய பெருமான் வாழ்க, மதுரையும் ஈழமும் தொண்டை மண்டலும் கொண்ட கோ ராஜகேசரி வாழ்க, ஸ்ரீகால் வளவன் திருக்குலம் நீடோடி வாழ்க, வீர புலிக்கொடி பாரெல்லாம் வெல்க, வெற்றிவேல் வீரவேல். இப்படி வாழ்த்தொலி எழுப்பிட்டு அந்த வீரர்கள் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் கோஷமிட்டுட்டு அப்படியே நடந்து போகிற வரைக்கும் அந்த சுற்றி இருந்த மக்களுமே அந்த வாழ்த்தொலியில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்பப்போ ஆரவாரப்படுறாங்க. இந்த ஆரவாரத்தோட நம்ம வந்தியத்தேவன் அதுக்குள்ளே போகிறானா இல்லைனா அதுக்கு வேறு வழி கண்டுபிடிக்கிறானா அப்படிங்கிறத அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.
கம்மிங் அப் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வந்து நம்மளுடைய அடுத்த சாப்டரில் இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஐம் மேக்கிங் அண்ட் கேரக்டர் அன்வெயிலிங் வீடியோ பார்ட் 4. நம்ம ஆழ்வார்க்கடியாக நம்பியிருக்கார் இல்லையா, அவ்வற மாதிரியே இப்போ அடுத்து வர அந்த கேரக்டருமே ரொம்பவே ஒரு லவ்வபிளான கேரக்டர். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அன்வெயிலிங் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ நாட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கன். சீ யூ சூன், டாடா.